نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين، صدق الله العظيم. அல்லாஹுடைய கிருபையால் இன்றைய தினம் சூரத்துல் அம்பியா நபிமார்கள் என்கிற பெயரில் ஒரு வசனம், ஒரு சூரா சூரத்துல் ஹஜ் ஹஜ் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம், சூரா அல் முஃமினூன் முஃமின்கள் என்கிற பெயரில் அத்தியாயம், கடைசியாக சூரா அன்னூர் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாலு சூராக்களில் முதல் நாலு ரகாத்தில் ஓதப்பட்ட சூராக்கள் அந்த வசனங்கள் அல் அம்பியா என்கிற அத்தியாயம், நபிமார்கள் என்று பொருள். அல்லாஹ் அதில் எல்லா நபிமார்களின் வரலாறுகளும் சொன்னான், சும்மா லேஸ் லேஸாக ஒரு ஹிங்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போகிற மாதிரி, ஒவ்வொரு நபியை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டால் என்ன பதிலோ அந்த மாதிரி, சும்மா ஒரு நாலு வரி அஞ்சு வரி ஒவ்வொரு நபியை பற்றியும் வந்தது. ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு இஸ்ஹாக் யாகூப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், திரும்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், தாவூது சுலைமான் ரெண்டு பேருடைய வரலாறும் சேர்த்து வந்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல் கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம், இதெல்லாம் இன்றைக்கி ஓதின சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக குறிப்புகள் மாத்திரம் வந்தது. வரிசையாக இந்த நபிமார்களின் பெயர்களை எல்லாம் சொன்னார், அவர்களுடைய சின்ன சின்ன குறிப்புகளை எல்லாம் சொன்னார். லாஸ்ட்டாக வந்து சூரா முடிகிறப்போ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஏதாவது ஒரு குறிப்பு நல்லா சொல்லியிருப்பான்ல, எல்லா நபிமார்களுக்கும் கொஞ்சம் 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 சொன்னான். இப்போ தாவூது சுலைமான் இன்றைக்கி வந்துச்சு, அவங்கள்ட்ட வந்த வழக்கு, விவசாய பூமியை பற்றி வந்த வழக்கும் அவங்க செஞ்ச தீர்ப்பும் ஓதணும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து மீன் வயிற்றில் இருந்தது, அவங்க லாயிலா இல்லான்ற சுபானு, அதெல்லாம் இன்றைக்கி தான் வந்தது. ஒவ்வொரு குறிப்பு வருதில்ல, ரசூலுல்லாஹை பற்றி எல்லாம் என்ன குறிப்பு சொல்கிறான்னு பார்த்தா எதுவுமே சொல்லலை, ஒரே வரியில் முடிச்சிட்டான். ஆனால் அந்த ஒரு வரி மிக சிறப்பான வரி, வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன், நபியை அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பினோம், முடிஞ்சது. எல்லா நபிமார்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறிப்புகளோடு பேசிய அல்லாஹ் ரசூலுல்லாவை நிறையவெல்லாம் சொல்லவே இல்லை, சுருக்கமாக முடிஞ்சுட்டான். ரஹ்மத்துல் ஆலமீன் அவங்க அவ்வளோதான், அகிலத்தார்களுக்கு ரஹ்மத் அருட்கொடை சொல்லுவது ரப்புல் ஆலமீன், சொல்கிற விஷயம் ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அருட்கொடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு புனிதமான பிறப்பு இந்த மண்ணில் நடந்ததனால் இந்த உம்மத்தினுடைய முஸ்லிம்கள் காஃபிர்கள் ஏன் முனாஃபிக்குகள், ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் ஏன் மரமட்டைகள் கால்நடைகள் விலங்குகள் எல்லாத்துக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத். தெளிவாக குர்ஆனில் அல்லாஹ்வுடைய டிக்ளரிங், ஃபமா கான அல்லாஹு லியுஅத்திபஹும் வஅந்த ஃபீஹிம், நபியே ரொம்ப பண்ணுறாங்க இந்த காஃபிர்கள், அவங்க அழியணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு அழிவு இல்லை. காஃபிர்களுக்கு கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அருட்கொடையாக இருக்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. ரசூல் இருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு வேதனை இல்லை. இந்த உம்மத்து பெற்ற பெரும்பாக்கியம் என்ன தெரியுமா, எல்லா உம்மத்தையும் கூண்டோடு அழித்தான் அல்லாஹ், கூண்டோடு அழித்தான்,
கருவறுத்தல் என்று பெயர். ஒரு சமுதாயத்தை அப்படியே இல்லாமல் ஆக்குதல். அந்த வேதனை இந்த உம்மத்துக்கு கிடையாது, இல்லவே இல்லை. காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் காஃபிர்கள் கூட ரசூலுல்லா விஷயத்தில் அனுபவிச்ச ரஹ்மத். முஸ்லிம்களுக்கு ரஹ்மத் சொல்லவே வேணாம். எக்கச்சக்கமான ரஹ்மத் நமக்கு கிடைத்த எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான், ரசூலுல்லா வழியாக கொடுத்தான், ரசூலுல்லாவின் காரணமாக கொடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாம்பிளுக்கு ஒன்னோ ரெண்டோ சொல்றதுன்னா, ஒன்னு சொல்லலாம். முதல்ல கைரவமா, இந்த உலகத்தில் தோன்றிய சமுதாயங்கள்லேயே நமக்கு சிறந்த சமுதாயம்னு பேர். நமக்கு அந்த தகுதியெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் அவ்வளவு சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் நம்மை வைத்திருப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்று, நாம் பெற்றிருக்கிற தலைவர் அந்த மாதிரி தலைவர். நாம் முன்னோடியாக வழிகாட்டியாக நாம் ஏற்றிருக்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஒன்று தான் உலகத்தில் இருக்கிற எல்லா சமுதாயத்தை விட நம்மளை சிறந்தவங்களாக்குச்சு. ரெண்டாவது, ரசூலுல்லாஹுவின் மூலம் நமக்கு கிடைத்த பெருஞ்சிறப்பு ஒன்று, இந்த உம்மத்தில் கலிமா சொன்ன அத்தனை பேருக்கும் சொர்க்கம். எந்த உம்மத்துக்கும் சமுதாயம் பூரா சொர்க்கம் போக முடியாது, இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. இந்த உம்மத்தில் கலிமா சொன்ன அத்தனை பேரும் சொர்க்கம் போவான். இதை வாங்கி தருவது ரசூலுல்லாஹுடைய, அதுக்கு பேர் ரஹ்மத்து தான். இந்த உலகத்தில் ரஹ்மத் மறுமையில் அதுக்கு பேர் ஷபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வார்கள், சிபாரிசு செய்யும் படைகள் அத்தனையும் கொத்து கொத்தாய் சொர்க்கத்திற்கு போகும். பெருமானாரால் நாம் பெற்று வாக்கியங்கள் அந்த ரஹ்மத் பேச்சில், நடையில், பாணியில், பார்க்கறதுல, உன்றதில், உடுத்துறதுல, எல்லாத்துலேயும் அல்லாஹ் சொல்லியிருக்கிற அந்த ரஹ்மத் வெளிப்படும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத், ரஹ்மத்துல் ஆலமீன். இந்த ரஹ்மத்தை நேரடியாக அனுபவிச்சது சஹாபாக்கள். அவங்க சமகாலத்தில் வாழ்ந்தவங்க தான் அனுபவித்தாங்க. நாமெல்லாம் இவ்வளவு காலத்திற்கு பின்னாலும் கூட சிறந்த சமுதாயம் என்று அனுபவிக்கிறோம். ரசூலுல்லாவுடைய ஷஃபாஅத்தினால் நாளை இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கம் செல்வோம். மற்றபடி ரசூலுல்லாவுடைய ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்பதை பக்கத்திலிருந்து பார்த்து பார்த்து அனுபவித்தவர்கள் சஹாபா பெருமக்கள். இந்த ரஹ்மத்தை சொல்ல போனால் சஹாபாக்கள் கொண்டாடினார்கள் ரசூலுல்லா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடித்த தண்ணியை விட மாட்டாங்க, கீழே விழுந்த சாப்பாட்டை விட மாட்டாங்க, பக்கத்தில் போய் உட்கார்ந்ததுக்கு ஒரு போட்டி போடுவாங்க, அந்த மிச்ச பாலை வாங்கி குடிக்கிறதுக்காக. அந்த ரஹ்மத்தை முழுக்க முழுக்க உள்வாங்கியவர்களும் அவதானித்தவர்களும் அதை எடுத்துக்கொண்டவர்களும் சஹாபாக்கள். ஹஜ்ஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறப்போ முஅம்மர்னு ஒருத்தர், முஅம்மர் அவருக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஹஜ்ஜில் மொட்டை அடிப்பாங்கள்ல, இப்போது கல்லெறிந்து விட்டு குர்பானி கொடுத்து முடித்து விட்டு தலைமுடி எடுக்க வருகிறார்கள். முஅம்மரை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க, முஅம்மர் வந்து விட்டார். முஅம்மர் இஹ்லிக் ரஸி, என் தலையை வலிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்தாங்க, முஹம்மர் உட்காண்டார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, முடியை எடுத்தால் வாங்குறதுக்காக எல்லா சஹாபாக்களும் முஹம்மரை சுற்றி சுற்றி வர்றாங்களாம். அவர்கிட்ட போய் போய் நமக்கு கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி. ரசூலுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட விடாமல் உள்வாங்கியவர்கள் சஹாபாக்கள். முஹம்மர் பிஷத்தியல் ஐம, என்னோடய வலது பக்கத்தை முதல்ல தலைமுடியிடேன், முதல்ல தலைமுடியில் வலது பக்கம் மட்டும் எடுக்கிறது. அவர் எடுத்து முடித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே எடுத்த முடியை கொத்தாக கையில் வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு சஹாபாக்கள்கிட்ட கொடுத்தாங்க. வாங்கிய சஹாபாக்கள் மின்ஹும், ஹதீஸில் வருது, மின்ஹும் மன் அஹத ஷஅரா ஓ மின்ஹும் மன் அஹத ஷஅரைன். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு முடி கிடச்சிது, ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டு முடி கிடச்சிது, ஒரு சில பேர்த்துக்கு மூணு முடி கிடச்சிது.
பிரித்து 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 கொடுக்குறாங்க. சரி, வாங்கிட்டு போனவங்க என்ன செஞ்சாங்களாமா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இதா அஹதுனா கான மரீதன், எங்கள்ல யாராவது நோயாளியாக ஆகிவிட்டால், ஃபனஹ்மிஸுஹு ஃபில் இனாஇ ஃபனஷ்ரபு மின்ஹு, பாத்திரத்தில் தண்ணியில் அந்த முடியை உள்ளே மூக்கி நாங்கள் அந்த தண்ணீரை குடித்து விடுவோம், அல்லது எங்கள் வீட்டில் யாரோ அவங்களுக்கு குடிக்க கொடுத்து விடுவோம். ஃபபரினா பிஇதுனில்லா, எந்த நோயும் தங்காது, எந்த நோயும் தங்காது. ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய ரோமத்தில் இருந்து ஆரம்பிக்கிறேன், அத்தனையும் ரஹ்மத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுடைய நிழல் ரஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து எழுந்திருச்ச அந்த தூசு கூட கால்பட்ட அது கூட ரஹ்மத். இந்த ரஹ்மத்தை கொண்டாடியவர்களும் அதை அனுபவித்தவர்களும் சஹாபாக்கள். பாதி முடி எடுத்துருக்கு, இன்னும் பாதி முடி இந்த பக்கம் எடுனாங்க. அவர் முடியை எடுக்கிறார், யார்? முஹம்மத். அவர் எடுத்துட்டு இருக்கட்டும், கொஞ்சம் வாங்கலாம். இப்போ வேற ஒரு விஷயம் யோசிப்போம். ஒரு நாள் விருந்தாளி வந்துடுறாங்க மதினாவில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை. தெரியும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி, சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க ரசூலுல்லா, யாராவது இந்த விருந்தாளியை கூட்டிகிட்டு போகணும். அபூ தல்ஹான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எழுந்திரிச்சார், நான் கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்குன்னார். உங்கள் வீட்டில் இருக்குதா இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கூட்டிகிட்டு போகிறேன். எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு உணவு இருக்குது. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபேமஸான சம்பவம் இது, குழந்தைகளை பூரா விளையாட்டு காட்டி தூங்க வச்சுட்டாங்க சாப்பிடாமையே, ரசூலுடைய விருந்தாளியை கவனிக்கணுங்கிறதுக்காக. அடுத்து மனைவிக்கு இல்லை, கணவர் சாப்பிட்றதான் உத்தேசம், ஆனால் அவர் சாப்பிட்டா இவங்க சாப்பிட முடியாது. வந்த விருந்தாளி லைட் ஆஃப் பண்ணியாச்சு, அதாவது விளக்கை, அந்த காலத்தில் உள்ள விளக்கு, விளக்கை அணைச்சாச்சு. இருட்டில் இவர் சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணுறார், சாப்பிட்ற மாதிரி பகானா நடிக்கிறார். இருட்டில் அந்த விருந்தாளியை மட்டும் சாப்பிட சொல்லி இருக்கிறத அவர் சாப்பிட்றார். மனைவி சாப்பிடல, பிள்ளைகள் சாப்பிடல, விளக்கு அணைக்கிறாங்க. இவர் ஃபஜ்ர் தொழுகைக்கு போனப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹாட்ட சொன்னாங்க, லக்கத் மதஹல்லாஹு மின் சனீஇக்குமா அல் பாரிஹா, நேற்றைக்கு இரவு நீங்கள் செஞ்ச செயல் அல்லாஹு தஆலா ரொம்ப சந்தோஷப்பட்டான், அல்லாஹ் ரொம்ப பாராட்டினான். இப்போ ரசூலுடைய விருந்தாளிக்கு விருந்து கொடுத்த அபூ தல்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் எப்போவுமே நன்றி மறவாதவர்கள், எப்போவுமே நன்றி மறவாதவர்கள். அபூ தல்ஹாவை எங்காவது ஒரு சபையிலே வைத்து அவரை உயர்த்தி கௌரவப்படுத்த வேண்டும் என்பது பெருமானாரின் திட்டம். ஹஜ்ஜில் வருகிறது வாருங்கள், பாதி முடிய இடது பக்க முடியை எடுத்து ஒட்டுமொத்த முடியையும் அபூ தல்ஹா கையிலே கொடுத்தார். முடியை எடுத்து கையில் வாங்கின ஐநா அபூ தல்ஹா, எங்க அபூ தல்ஹான்னாங்க, அவர் தூரத்திலிருந்து ஓடி வந்தார், இந்த புடிங்க. அபூ தல்ஹா கையிலே தான் எக்கச்சக்கமான ரசூலுல்லாஹ்வுடைய ரோமம் கிடைத்தது. அவர் விரும்பின பேத்துக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு கொடுத்தார். அப்போதே காரணங்களை சொன்னார்கள், ரசூலின் விருந்தாளிக்கு விருந்து வைத்ததனால் அபூ தல்ஹாவுக்கு கிடைத்த பாக்கியம் அது. குர்ஆன்ல 26-27 ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அதில் வருது ஒரு ஆயத்து, வயுதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, சஹாபாக்கள் என்பவர்கள் தங்களுக்கு இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு வாரி வழங்குவார்கள் என்கிற அந்த ஆயத்துக்கு இறங்கினதுக்கு காரணமே அபூ தல்ஹா. அபூ தல்ஹா ரதியல்லா, அப்போது அபூ தல்ஹா ரதியல்லான்ட்ட முழுசாக கொடுத்தாச்சு. ரசூலினுடைய ரஹமத்துகளில் அவர்களுடைய ஒவ்வொரு அங்குலத்திலேயும் அசைவிலேயும் நாயகம் என்கிற ரஹமத்தை முழுமையாக அனுபவித்தவர்கள் சஹாபா பெருமக்கள். மொத்தம் 100 போர் செஞ்சாங்க காலித் பின் வலீத் ரதியல்லாஹு. காலித் பின் வலீத் இஸ்லாமிய தளபதி, ஒரு போரில் தோத்ததில்லை. காலித் தோத்ததாக வரலாறு இல்லை, மௌத்தா போறவரையும் தோக்கலை, எந்த போர்லையும் பின்னாடி வந்ததில்லை, முன்னாடி மட்டும்தான் நிற்பா. கொடுப்பாட்டவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு விரல் அளவுக்கு உடம்புல அத்தனையும் குழி குழியாக புண்ணு,
விழுப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்க்களத்தில் வாங்கிய அம்பு எறிந்து ஈட்டி எறிந்து வாள் குத்தி காயப்பட்டு ஆங்காங்கே குழிகளாக இருக்கிற விழுப்புண்கள் ஒவ்வொரு விரல் இடையிலேயும் புண்கள் இருந்திருக்கார். காலித் பின் வலீத் ரதியல்லாஹ் நூறு போர்க்களத்தில் ஒரு போர்க்களத்தில் கூட தோத்ததில்லை. ஒரு போரில் உச்சகட்டமாக நடுவில் நின்று போர் செஞ்சிட்டு இருக்கிறப்ப தலைப்பாகை கடந்து விடுகிற கட்டியிருந்த தலைப்பாக யாரும் தலையை வெட்டிடுவாங்களோ என்னமோன்ட்டு அவர் யோசிக்கணும் அல்ல, அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே குதிரையில் இருந்து கீழே இறங்கி தலைப்பாவை எடுத்து அந்த ரணகலத்திலையும் தலைப்பா இல்லாமல் போர் செய்ய மாட்டேன்டார். தூக்கி மாட்டிட்டு திரும்ப போர் செஞ்சு முடித்த உடனே யுத்தகலத்தினுடைய கலையபுரங்களுக்கு மத்தியிலும் தலைப்பாகையை நீங்கள் எடுக்க வேண்டுமான்னு கேட்டப்ப சொன்னார், அபூதல்ஹாட்ட வாங்கின ரசூலுல்லாஹ்வுடைய மூணு முடிய தலைப்பாக்குள்ளே வச்சுருக்க. ஹஜ்ரத் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவின் மூலமாக பிரித்து உலகத்தில் நிறைய பேருக்கு தரப்பட்டதில் மூணு ரோமம் கிடைச்சது. காலித் பின் வலீது காலமெல்லாம் அந்த முடி தலைப்பாவில் இருப்பார். என்ன தெரியுமா, சொல்ல போன அத்தனை போர்லையும் ஜெயிச்சது அந்த முடின்னே சொல்லிடலாம். சப்போஸ் அதை மாட்டாமல் அவர் அப்படியே தொடர்ந்து போர் செய்கிற ஐடியாவே அவருக்கு இல்லை, வெட்டனா வெட்டட்டும் பார்த்துக்கலாம், இறங்கி அந்த முடியை எடுக்கிறார். அபிகள் நாயகம் செல்லல்லாம் போல விஷயம் என்னென்னா, ஹாலித் பின் வலீத் மௌத்தாகிறாரு, போரில் மௌத்தாகலை, வீட்டில் தான் மௌத்தானார், படுக்கையில் மௌத்தானார். அவர் கூட அதை வருத்தப்பட்டுக்கிட்டார், என்ன இது கோலம் மாதிரி ஒட்டகம் மாதிரி நான் வந்து இருக்கிற இடத்துல பாயில் மௌத்தா போகிறேன்னு அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டார். கூப்பிட்டு வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பூரா சொன்னார், மூணு முடி இருக்குது, ரெண்டு முடியை ரெண்டு கண்ணில் வச்சிடணும், ஒன்றே ஒன்றை வாயை திறந்து உள்ளே வச்சிடணும். இந்த முடியை நான் கபரில் போய் இருக்கிறப்போ எனக்கு இந்த மூணு முடி இப்படி வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ரஹமத்தை சரியாக புரிந்தவர்களும் அந்த ரஹமத்தை இன்ச்சு இன்ச்சாக அனுபவித்தவங்களும் அந்த பெருமக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா ரஹமத்துல்லில் ஆலமீன்னு அகிலத்தாருக்கு அருட்கொடைன்னு சொல்கிறான் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அவங்களுடைய உடல் முழுக்க ரஹமத் ரஹமத்துல்லில் ஆலமீன். இதே ஹஜ்ஜில் தான் நகம் வெட்டினாங்க, வெட்டி விட்டது முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு நகம் பூரா வெட்டி விட்டு போட்டு ஒருத்தருக்கும் கொடுக்கல, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டார். நகத்தை பூரா எடுத்துகிட்டு போனவர் முஆவியா ரதியல்லாஹு பொட்டியில் வச்சு பூட்டிட்டார். அந்த பொட்டியில் என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அஞ்சாவது ஹலீஃபா அபூபக்கர்லானு உமர் ரதியல்லாஹு உஸ்மான் ரதியல்லாஹு அலி ரதியல்லாஹு முஆவியா ரதியல்லாஹு, கலீபாக்கள் வரிசையில் அஞ்சாவது வகியை எழுதினவர் முஆவியா ரதியல்லாஹு. பாக்கியம் பெற்ற கரம் அது. நிறைய பகுதியை ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ரொம்ப காலமாக பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தவர் கடைசியில் வகியெல்லாம் எழுதினார், பூட்டி வச்சுக்கிட்டார் அந்த நகத்தை. யாரும் எந்த காலத்துலேயும் திறந்ததில்லை, ஆனால் வஃபாத்துக்கு முன்னாடி மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு பெட்டியை துறக்க சொல்லி. அப்போ அது வரைக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட அந்த பொட்டியில் என்ன இருக்குன்னு தெரியாது. அதை போட்டு துணி போட்டு அதை போட்டு இதை போட்டு அதுக்குள்ளே உள்ளே உள்ளே உள்ளன்னு நிறைய பொட்டணம் போட்டு உள்ள ரசூலுல்லாஹ்வுடைய நகத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய முகத்தில் இருக்கிற துவாரம் உள்ள பகுதிகளெல்லாம் இந்த நகம் போடப்பட வேண்டும், ரெண்டு காது ரெண்டு மூக்கு கண்ணின் குழி அதுக்கப்புறம் வாய், இத்தனை இடத்துலையும் ரசூலுல்லாஹ்வுடைய நகத்தை பிரித்து போட்டுருணும், இது என்னுடைய வசியத்துன்னு சொல்லிட்டு மௌத்தாயிட்டார். கரெக்டாக வஃபாத் ஆனதற்கு பிறகு அவர்களுக்கு அதையெல்லாம் செய்யப்பட்டது, அந்த இடங்களில் பூரா வைக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த ரஹமத்துல்லில் ஆலமீனுடைய நகமோ ரோமமோ சின்ன சின்ன பரக்கத்துகளை கூட அந்த மக்கள் இழக்க தயாராக வேண்டும். சொல்லப்போனால் ரசூலுல்லாவை இப்படி ஒரு ஒரு 1400 வருஷத்துக்கு பிறகு நம்மெல்லாம் வாயில் பேசுகிறோம் எழுதுகிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் எங்கள் ரசூலுங்கிறோம், ரசூலுல்லாவை சஹாபாக்கள் காலத்தில் அவர்கள் கொண்டாடியதை போல நாம் யாருமே கொண்டாட. கடுமையான வெயில் மதினாவுடைய வெயில் உங்களுக்கெல்லாம் தெரியும், மதினாவை பொறுத்தவரையும் குளிரும் கடுமையாக இருக்கும் வெயிலும் கடுமையாக இருக்கும். வெயில்னால் கொப்புளிச்சிடும், சொல்ல சும்மா சொல்லக்கூடாது.
அந்த வெயிலில் மத்தியான நேரம் கொஞ்சம் நேரம் தூங்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீடு யார் வீடு? அவங்க உம்மு சுலைம் அவங்க வீடு. உம்மு சுலைம் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலாமா. காலாமா வீட்டில் தூங்குறான் அந்த உம்மு சுலைம். அவங்க தான் அனுசரதாருடைய அம்மா. அனுசரதி அல்லாஹனுடைய தாயார் உம்மு சுலைம் ரசூலுல்லாவுக்கு காலா முறை வேண்டும். அங்கு கடுமையான வெயிலுடைய நேரத்தில் படுத்து தூங்குறாங்க. இன்னைக்கு மாதிரி என்ன ஃபேனா ஏசியா? பூரா வேர்த்து ஊற்றுது. நெத்தியில் உள்ள வேர்வை உம்மு சுலைம் ஒரு சின்ன குப்பி ஒரு பாட்டில் எடுத்து கொண்டு வந்து அப்படியே இதை வந்து ரசூலுல்லாவுடைய நெத்தியை வடித்து அதில் ஊற்றிக்கிட்டாங்க சின்ன பாட்டலில். இந்த எடுத்து இப்படி அழுத்தி முடிச்சிட்டாங்க செல்லாலு. மதத்தை பாலினையா உம்மு சுலைம், உம்மு சுலைம் என்ன பண்ணுற நீ அப்படின்னா, உங்க வேர்வை எங்களுக்கு பறக்கத்துக்கு வேணும், இதை எடுத்து என்ன செய்ய போற? நஷ்டத்தின் என்ன அழகான வாக்கியம் தெரியுமா? நஷ்டத்தின் எங்களுக்கு நோய் வந்தால் மருந்து இருந்தா, எங்களுக்கு நறுமணம் வேண்டும் என்றால் அத்தரும் இதுதான். நஷ்டத்தின் நாங்கள் மருந்தாக உபயோகிப்போம், நாங்கள் அத்தராக பூசிக்கொள்வோம். நபிசல்லா அலைஹி வஸல்லம் ஒன்றும் செய்யலை, வச்சுக்கொள்ள சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க. மதீனா மக்கள் பூரா அத்தரை வாங்கிட்டு வாங்கிட்டு போவாங்க, வந்து வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போவாங்க. சொல்லப்போனால் மணப்பெண்களுக்கு மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் உம்மு சுலைம்கிட்ட அனுப்பிச்சுட்டு அந்த பாட்டிலில் இருந்து கொஞ்சம் ஊற்றி வாங்கிட்டு போகிற பழக்கம் மதீனாவில் வெகு காலம் இருந்திருக்காரு. அல்லாஹ் உல அகிலத்தாரின் பெரிய அருட்கொடை என்கிறான். காபிர்களிலே தொடங்கி முஸ்லிம்கள் இப்படி நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹுவை எக்கச்சக்கமாக கொண்டாடியவர். இந்த ஹிஜாமான் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, ரத்தம் குத்தி வாங்கிறது, இந்த முதுகில் இந்த கப்பு வச்சு இன்றைக்கி பண்ணுறாங்கல்ல ஹிஜாமா, ரத்தம் எடுக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி கொம்பில் குத்தி ரத்தம் குத்தி எடுப்பாங்க உடம்பு இதுக்கு. அந்த மாதிரி ரத்தத்தை குத்தி எடுத்துட்டு யாராவது சின்ன பையனை கூப்பிட்டு கொடுக்கணும். அப்துல்லா இப்னு ஜுபைர் இருந்தார், சின்ன பையன், அவர் பருவமாகாத பையன், அவரை கூப்பிட்டு வா. இந்த எடுத்த ரத்தம், அந்த ரத்தத்தை எங்கேயாவது கொண்டு போய் தள்ளி இடத்துல ஊற்றணும். சும்மா வீட்டுக்கு முன்னாடி குர்பானி இல்லைவே, தள்ளி ஊற்றணும் எங்கேயாவது. இந்த குடி இதை கொண்டு போய் எங்கேயாவது போட்டுரு. அல்கிஹா பிஹைதுலா யாரா காதுன்னு யாராவா, போய் உன்னையும் யாரும் பார்க்கக்கூடாது, இதையும் யாரும் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி இடத்துல போட்டுவா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். அந்த பையன் அப்படியே வாங்கிட்டு நேராக போனார். போய் அங்கே ஓரமாக நின்று அவர் பாட்டில் குடிச்சிட்டார் ரத்தத்தைங்க. நம்சல்லா ஆசிமுடைய ரத்தத்தை குடித்தவர் அப்துல்லா இப்னு ஜுபைர், அறிவாற்றல் மிகுந்த பையன். அவர் வந்தார், நம்சல்லா அலிசில் கேட்டான், என்ன பண்ண? நீங்கள் சொன்னபடி செஞ்சிட்டேன். ஃபால்த்து கமா அமர்த்த, நீங்கள் சொன்னபடி செஞ்சுட்டேன். என்ன வயசுலா யாராக ஆகுது, நல்லா யாரானே ஆகுது, என்னையும் யாரும் பார்க்கல, அதையும் யாரும் பார்க்கல, அந்த மாதிரி இடத்துல போட்டேன். போட்ட இடம் எந்த மாதிரி இடம்? யாரும் பார்த்துடக்கூடாது, அந்த மாதிரி இடத்துல போட்டேன். சொல்லுப்பான்னு செல்லாலி செல்லு சரித்து யார சொல்லலாம், குடிச்சிட்டேன், குடிச்சிட்டேன்னாரு. செல்லாலி செல்லு சிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ காலல்லன் தமச கண்ணார், உன்னை நரகம் தீண்டாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமொழிகளில் சஹாபாக்கள் பெருமானாரை புரிஞ்ச மாதிரி அல்லாஹ் உலகத்திற்கு கொடுத்த அந்த ரஹ்மத்தை அப்படியே வைத்து கொண்டாடியவர்கள் அவர்கள். ரஹ்மத்துல்லில் ஆலமீன் சொல்றது வெறுமனே வந்து அவங்க அன்பு காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள சாப்டர் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லோருக்கும் அன்பாக அருளாக வந்தவர்கள், அந்த அருளை சரியாக புரிந்தவர்கள் சாபா. நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் இப்படி உண்டு. எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரஹ்மத்தின் தரம் என்ன என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாவும் அந்த ஒரு வாரத்தை போதுன்னு முடிவு பண்ணிட்டான். பாருங்களேன், இன்றைக்கி உள்ள சூறாவில் எல்லாத்தை பற்றியும் மூணு வரி நாலு வரி வரலாறு சொல்லிகிட்டே வந்தேன். ரசூல்லாவை பற்றி ஒரு சின்ன பேராகிராஃபாவது சொல்லணுமல்ல,
ஒண்ணுமே சொல்லல. நஃபி ஹாதா லபலாகன் லிகௌமின் ஆபிதீன் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அவர் அகிலத்திற்கு நாம் அருட்கொடையாக அனுப்பிவிட்டோம் என்பதோடு அந்த சூராவை அன்பியா என்கிற நபிமார்கள் என்கிற அத்தியாயத்தை முடிக்கிறார். வாழுகிற காலத்தில் நாம் வாழுகிற வாய்ப்பை பெறவில்லை என்றாலும் அவர்களுடைய உம்மத்தில் வாழுகிற பெரிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். முர்தா ஷரீஃபில் அல்லாமா புஸ்ரீ ரஹமத்துல்லா அலிஹி சொல்லுவார்கள், லம்மா தஅல்லாஹு தஅயினா லிதாஅதிஹி பி அக்ரமிர் ருஸுலி குன்னா அக்ரமல் உமமி. அல்லாஹுவை பற்றிய அழைப்பை தஅயினா லிதாஅதிஹி நம்முடைய அழைப்பாளரான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழைப்பு கொடுத்த உடனே என்ன ஆயிட்டோம் தெரியுமா, நம்ம பி அஃதலிர் ருஸுலி குன்னா அக்ரமல் உமம், சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம். நாம் மாறினதுக்கு ஒரே காரணம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழுகிற காலத்தில், இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் ரசூலின் உம்மத்து என்கிற பெயரை பெற்ற நமக்கான பெருமை மறுமையிலே முஹம்மதும் அவருடைய உம்மத்தும் வருக என்று சொல்லுகிற போது நாம் போவோம். அதைவிட ஒரு பெருமை வேறொன்றும் இல்லை. மறுமையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்து பெற்று சுவனம் செல்லும் நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. அல்லாஹும்ம ரப்பனா தக்கப்பல் மின்னா ஸலாத்தனா வஸியாமனா வக்கியாமனா வருகூஅனா வஸுஜூதனா வததர்ருஅனா வதகஷ்ஷுஅனா وتمم تقصير أعمالنا يا رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.